சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறேன் எப்படி கர்த்தரை பற்றி பிடிப்பது லூயா என் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆனால் அவன் சொல்லுகிறான் அவனுடைய காரியத்தில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பாருங்க தாவிதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மரண பயம் காரணம் சவுல் அவனை ஒன்று போட எத்தனை தான் எந்த நேரத்தில் தாவித கிடச்சோனா அவனை கண்ட இடத்துல ஒன்றுங்கனியும் படை தலைவர்களை எல்லாம் அனுப்பி அவனை வேட்டையாட மலையிலே கௌதாரியை வேட்டையாடுகிறது போல என்னை இஸ்ரேலின் ராஜா தேடி வருகிறீரோ என்று தாவித சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள் அவன் என்ன சொல்லுகிறான் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது அல்லையிலூயா நம்ம இந்த நாட்கள் கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம் இனி வரும் காலங்கள் கொடிதானதும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த கடைசி நாட்களிலே அப்போ சாத்தான் என்ன செய்கிறான் தனக்கு கொஞ்சம் காலம் உண்டென்று எண்ணி கற்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறானா வகை தேடி சுற்றித்திரி எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த உலகத்தில் பாருங்கள் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும் பிசாசுடைய சோதனைகள் குழப்பங்கள் வரும் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவீனங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தாவிது சொல்லது போல நாம் அவரை பற்றி இருக்க வேண்டும் அல்லூயா பாருங்கள் ஒரு மரத்து உச்சியில் ஒரு மனுஷன் இருக்கும்போது வேகமாக காற்று அடிக்குதுன்னு வைப்போம் ஒரு மர உச்சியில் ஒரு மனுஷன் இருக்கும்போது வேகமாக காற்றடிக்கும் போது என்ன செய்யணும் மரத்தை உறுதியாக இறுகமாக பிடிச்சிக்கிடணும் பற்றி பிடிச்சிக்கிடணும் அப்போ தான் அந்த காற்றில் என்ன செய்ய மாட்டான் கீழே விழமாட்டான் இல்லை அந்த காற்றில் அசால்ட்டாக ஒன்றுமே செய்யாது அப்படின்னு உன் கவனக்குறைவாக இருப்பான் என்றால் அந்த காற்று என்ன செய்கிறோம் கீழே தள்ளி விட்டுரும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும் சாத்தான் எதிரியாகிய சாத்தான் என்ன செய்வான் எப்போனாலும் பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு ரெடியாக இருப்பான் விசுவாச வாழ்க்கையில் போராட்டம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ போராட்டம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் கர்த்தரை பற்றி பிடிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார் நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செய்வோம் இல்லை லூயா நல்ல சந்தோஷமாக பாருங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ தான் கர்த்தனை தேடி வருவாங்க எப்போமெலாம் போராட்டம் குழப்பங்கள் வருதோ அப்போ தான் ஆண்டவரை ரொம்ப தேடி பற்றி பிடிக்க வருவாங்க எப்போ நல்லா ஆயிட்டோ அப்போ என்ன செய்வாங்க ஆண்டவரை மறந்துட்டு லேலுயா தங்களுக்கு பிரியமான மனுஷ வழிகளில் நடப்பார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய எந்த நிலைமையிலும் என்னை நீ பற்றி பிடிக்க நீ உண்மையாக இருக்கிறாயா லேலோயா இப்போ தேவனை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் தாவிது சொல்லுகிறான் தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறார் ஒன்று நாளாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று நாளாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அங்கே சாலமோன் தன் மகனுக்கு அட்வைஸ் பண்றார் எப்படி சொல்லுகிறார் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தையும் அறிகிறார் நீ அவரை தேடினால் எல்லாம் இதுதான் முக்கியம் எல்லாரும் நல்லா கவனிங்க நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார் அல்லே லூயா அல்லே லூயா அப்ப யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தென்படுவார் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் காரியம்ல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லூயா அப்போ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார் அல்லே லூயா அப்போ நாம் என்ன செய்யணும் சில நேரங்களில் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்துக்கிடுவார் ஆண்டோர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அப்போ ஆனால் எப்பவுமே தேவன் என்ன விரும்புகிறார் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அல்ல லூயா சாலமுன்றை வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது தாவீது அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டான் ஆனால் தாவீது மரணம் அடையும் போது சாலமோனுக்கு சொல்லுகிறான் மகனே நீ என்ன செய்யணும் அவரை தேடினா தான் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுட்டான்னா அவர் உன்ன விட்டுடுவார் அல்லா இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் பற்றி பிடிக்கிற பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார் அப்போ அவரை தேடினால் தென்படுவார் அவரை நாம கைவிட்டுட்டோன்னா அவரும் விட்டுவார் அப்போ நம்முடைய கடமை என்ன நாம தான் அவரை பற்றி பிடிக்க வேண்டும் யோபு பதிமூணு பதினைந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் நல்ல லூயா அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்னை அழைத்து விட்டார் எனக்காக எல்லாம் செய்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார் அந்த யோபுக்கு அந்த விசுவாசம் இருந்தது இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா ஒரு குழந்தைய வந்து தாய் அடிக்குதுன்னு வைங்களான் நிறையா வீட்டில் பார்த்துருப்போம் குழந்தைய வந்து சேட்டை பண்ணும்போது தாய் வந்து அடிப்பாள் அடிக்குமா அந்த குழந்த சிலது என்ன செய்யும் ஓடும் சிலது என்ன செய்யும் தாயையே திரும்ப திரும்ப ஓடி வந்து பிடிக்கும் கவனிச்சிருக்கீங்களா தாய் எத்தனை அடி அடித்தாலும் தாயே தான் ஓடி ஓடி வந்து பிடிக்கும் வெளியே போகாது இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கி பிடிச்சிக்கிடும் அல்ல இலவையா அதே போலத்தான் விசுவாச வாழ்க்கையில் சில நேரம் கர்த்தர் சில சோதனைகளை நமக்கு அனுமதிப்பார் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இன்னும் இன்னும் இறுக்கி அவரை பிடிச்சிக்கிடும்போது அவருக்கு சந்தோஷமாயிருக்கும் அல்ல இலவையா அதுதான் உண்மையான விசுவாசம் அதைத்தான் யோபு சொல்லுகிறார் எனக்கு என்ன வேணாலும் வரட்டுப்பா அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அல்லூயா அந்த உறுதியான விசுவாசம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு அது மகிமை அல்லலுயா அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார் தீமைகள் வந்தாலும் கூட தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் அவர் ஒருவரே அல்லையிலூயா உலகத்தில் பாருங்கள் வேறு யாரும் அதை செய்ய முடியாது நமக்கு ஒருவன் தீமை செய்ய நான் சாத்தாஞ்சில நேரம் தீமையை கொண்டு வருவான் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி கொண்டு வருகிற பொழுது உலகத்து மனுஷங்களால் ஒன்று செய்யும் ஆனால் தேவன் அதை நமக்கு நன்மையாக மாற்றுவார் அல்லேலூயா ஆமேன் அதே போல தான் பவுல் அப்போசுலன்னு சொல்லுகிறார் ரெண்டு தீமொத்தையும் ஒன்று பனிரெண்டு வசனத்திலே ரெண்டு தீமொத்தையும் ஒன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அல்லேலூயா அப்போ பவுல் அப்போசுல சொல்கிறார் நான் யாரை நம்பியிருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் லூயா அதுதான் நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது யார் என்னை அழைத்தவர் யார் என்னை தெரிந்து கொண்டவர் யார் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற பொழுது விசாசல்ல நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவிப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு அவசியம் தேவனை பற்றி பிடிப்பது எப்படி முதலாவது எதை நாம் பற்றி வேண்டும் முதலாவது நாம் பார்க்கிறோம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே உபாகமம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே மோசை சொல்லுகிறார் மோசை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் பிதாக்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கும் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக மோசை சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போ தேவநாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அலேலுயா அலேலுயா இப்போ தேவநாய கர்த்தரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசு யாருக்கெல்லாம் தீர்க்காயுசாட்டு வாழன்னு விரும்புகிறீங்க அலேலுயா யாருக்கெல்லாம் ஜீவன் வேணும்னு விரும்புகிறீங்க அருமையா வேத வசனத்துல சொல்லி இருக்கு அல்ல இல்லையா மோச இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு ஆமா தேவனாய கர்த்தட்ட முதல்ல அன்பு கூறு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு மூணாவது அவரை பற்றிக்கொள் உறுதியா பற்றிக்கொள் அப்ப அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பா மணி பிளான்ட்னு ஒரு செடி உண்டு பார்த்தீங்களா அந்த செடி என்ன செய்யும் தென்னை மரத்தில் அப்படியே படணும் அந்த தென்னை மரத்தில் அது என்ன வேர் விட்டு அந்த மரத்தை அப்படியே இறுகி பிடிச்சி அந்த மா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை அது பற்றி பிடித்து வளருது போலத்தான் நம்மை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்லார் உன் தேவனாய கர்த்தரை பற்றி கொள்வாயாக நான் என்ன கர்த்தரையே நம்ம முழுசும் பிடிச்சிக்கிடும் அல்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் தான் எல்லாம் செய்யா என்ன வல்லமையை எடுத்து பயன்படுத்துறதுக்காக சில நேரம் பாத்திரங்களை உருவாக்குவார் அடிப்பார் வளைப்பார் நெளிப்பார் சரியான அவருக்கு அவருக்கு சித்தமான பாத்திரமாய் உருவாக்குவார் அல்ல லூயா அப்போ அந்த ஜீவனும் தீர்க்காயுசும் எங்கே இருக்குது கர்த்தரிட்ட தான் இருக்குது அவரை உறுதியாகி பற்றி பிடிக்கிற பொழுது நாம் செழி செய்வார் ரூத் ஒன்று பதினான்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ரூத்தோ தன் மாமியாராகிய நவோமியை விடாமல் பற்றி கொண்டாள் அலே லூயா அலே லூயா நவோமி சொல்றா என்னால் ஒன்றும் இல்லைம்மா என்கிட்ட ஒண்ணு இல்லை நீ என்ன விட்டு சொந்த தேசத்துக்கு போயிருன்னு சொல்கிறா ஆனால் அந்த ரூத் என்ன சொல்றா தெரியுமா நான் போக மாட்டேன் விடாமல் பற்றி கொண்டாள் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் நாம் வாசித்தோம் என்றால் அங்கே என்ன சொல்லுகிறாள் நீர் எங்கே போகிறீரோ அங்கே தான் நீர் போகும் இடத்துக்கு நானும் போவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் நீர் மரணம் அடையும் இடத்திலும் நான் அடைந்து அங்கே அடக்கம் பண்ண அப்போ எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட தான் இருப்பேன் அல்லே லூயா மரணமோ ஜீவனோ நான் தான் இருப்பேன் அதுதான் விசுவாசம் கத்தரை பற்றி கொள்ளுகிற அனுபவம் அல்லையூயா எது நடந்தாலும் சரி என் தேவனோடு கூட நான் இருப்பேன் அவரை நான் பற்றி கொள்வேன் அப்போ அந்த ரூத்து நிதானமாக யோசித்து என்ன செய்கிறார் உறுதியான ஒரு முடிவை எடுக்கிறாள் இப்போ மாமியாரோடு கூட இருந்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள் வேதம் சொல்லுகிறது கடைசியில் பாருங்கள் அவளுக்கு என்ன கிடைச்சது அவளுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் அலேலூயா அந்த ரூத்துடைய சரித்திரம் அந்த ரூத்துடைய தான் ஏசு கிறிஸ்துவே வரார் எவ்வளோ பெரிய பாக்கியம் அலேலூயா அப்போ வாழ்க்கையில் சில நேரங்கள் ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம் வனாந்தரமாய் மாறிட்டு இனி என்ன செய்வது எல்லாம் தோல்வி போல தெரியலாம் ஆனால் அந்த கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் யார் யார் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார்களோ அவர்களை கர்த்தர் மேன்மையான சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் அல்லா அது மாறாத உண்மை வேதத்தின் சத்தியம் இந்த ரூத்து பாருங்க பட்ட மாறம் ஒன்றுமே கிடையாது ஆனால் தேவனை விசுவாசித்து இங்கே நகோமி வந்து தேவனுக்கு இருக்கிறார் தேவனை விசுவா நகோமியை அவள் பற்றி கொண்டதினாலே தன் மர்மங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை அந்த மாமியார் அமைச்சு கொடுக்க அதே போலத்தான் இன்றைக்கு எந்த பிரச்சனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவரை விடாமல் பற்றி கொள்ளுகிற பொழுது நம்மை ஒரு அருமையான வாழ்க்கைக்கு கிணரை கர்த்தர் நடத்தி செல்வார் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் லேலுயா இப்ப ஆண்டு உறுதியாய் நம்ம உறுதியாக நம்பியிருக்கிறோன்னா நமக்கு எந்த நிலைமையிலும் நம்ம சமாதானம் கெட்டு போகாது லூயா எந்த போராட்டம் வந்தாலும் சரி கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் எல்லார்ட்டையும் பார்த்துக்கொள்வார் ஆமேன் அப்போ அந்த சமாதானத்தை காத்து கொள்கிற தேவன் அதற்கு நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அல்லே இலையா ஆமேன் ஒரு கதை ஒன்று உண்டு என்னென்னா அந்த காலத்தில் பாருங்கள் பழைய காலத்தில் ராஜாக்கள் அவங்க என்ன செய்வாங்க ஒரு ராஜா இன்னொரு ராஜா கூட சண்டை போடுவான் சண்டை போட்டு தேசங்களை ஜெயிப்பான் இப்படி இருக்கிற பொழுது அங்கே ஒரு வயோதிய ராஜா ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தால் அவர் ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா அவருக்கு எதிராக இருக்கிறது இன்னொரு இளவரசன் ஒரு சின்ன ராஜா அவன் வந்து இளவரசன் புதிதாக அந்த ராஜ்யத்தில் அவன் ராஜாவாக இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் அவனுக்கு ஆசை எல்லா தேசத்தையும் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வயோதிபர் ராஜாவுக்கு நேராக யுத்தம் பண்ண வந்தான் இந்த கிறிஸ்தவ ராஜாவுக்கு ரோதமாக அப்போ இந்த ராஜா என்ன இந்த ராஜா வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஆடு அவருக்கு ஏகப்பட்ட சேனைகள் உண்டு எல்லாம் உண்டு அவரை மேற்கொள்ள இவனால் முடியாது ஆனாலும் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த இளவரசன் என்ன செஞ்சான் இந்த ராஜாவை நம்ம எப்படியாவது இந்த தேசத்தை விட்டு விரட்டி இந்த தேசத்தை பிடிச்சிக்கிட்டே அவன் முயற்சி பண்ணான் அப்போ அந்த பெரிய ராஜா யோசித்தார் சில நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் சைனா பார்டரில் அடிக்கடி என்ன செய்யும் அந்த நாட்டுக்காரையும் வந்து சுட்டு போட்டு ஓடியே போயிடுவான் இந்த மாதிரி அந்த ராஜா பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ இதற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் அந்த இளவரசனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த வயோதீப ராஜா பிளான் பண்ணாரான் என்ன சொன்னார் தெரியுமா தன்னுடைய இராணுவ வீரர்களை பார்த்து சொன்னார் என்ப அவன் சண்டைக்கு வந்தான்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அவனை உயிரோடு பிடிச்சி கொண்டு வந்துருங்க ஜெயிச்சு அவனை கொண்டு வந்திருக்க நான் அவனுக்கு சரியான புத்தியை புகட்டுக்கிறேன்னு சொன்னார் என்ன பண்ணால் அடுத்த கொஞ்சம் நாளில் சண்டை வந்துருச்சு சண்டை வந்தோடனே இவங்க போய் என்ன பண்ணாங்க ஈஸியாக அவங்கள அடித்து ஜெயிச்சு அந்த இளவரசனை பிடிச்சி இந்த வயதீப்பை ராஜாவுக்கு முன்னால் கொண்டு விட்டுட்டாங்க விட்ட உடனே இந்த ராஜாவுக்கு பயம் எப்போவுமே ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயிச்சான்னா என்ன செய்வோம் உடனே மரண தண்டனை எதிரி நாட்டு ராஜாவுக்கு மரண தண்டனை தான் கொன்றுவாங்க விடமாட்டாங்க அப்படி இருக்கிற பொழுது இந்த இளவரசன் முன்னால் நிற்கிறான் ராஜா அங்கே உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த இளவரசன் அவர்கிட்ட கெஞ்சினான் ஐயா நான் தெரியாமல் வந்து என்ன பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட சண்டை போட்டேன் இந்த ஒரு தடவை என்னை மன்னித்து விட்டுருங்க நான் இனிமேல் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரமாட்டேன் எனக்கு என் ஜீவனை திரும்ப கொடுங்கன்னு கேட்டான் அப்போ அந்த ராஜா சொன்னாராம் சரிப்பா உன்னை நான் மன்னிக்கணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் உனக்கு ஒரு பாத்திரத்தில் என்ன செய்வாங்க தண்ணீர் ததும்பும்படியாக தருவாங்க தண்ணீரை நிறைய ஒரு பாத்திரத்தில் வச்சு தருவாங்க நீ என்ன செய்யணும் நான் சொல்லுகிற ஒரு இடத்துல இருந்து நான் சொல்லுகிற இன்னொரு இடம் வரைக்கும் அந்த தண்ணீரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் அந்த தண்ணீரை பத்திரமா அந்த பக்கம் நீர் கொண்டு போய் சேர்த்துட்டான்னா உனக்கு விடுதலை அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்துட்டால் கூட உடனே உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இவனுக்கு வேறு வழி இல்லை எப்படியாவது உயிர் தப்புனா போதுன்னு சரின்ட்டானா சரின்னு அங்கே கொண்டு விட்டாச்சு ஒரு இடத்துல இங்கேருந்து ஒரு மைல் தூரம் அவன் சீக்கிரமாக ஒரு டைமுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ ராஜா சொல்லுகிறார் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி அப்படியா பெரிய பாத்திரத்தில் என்ன செய்ய தண்ணி நிறஞ்சி இருக்குது கொஞ்சம் வேகமாக அசைச்சா என்னாயிரம் தண்ணி கீழே விழுந்துடும் பக்கத்தில் வாழை உருகிட்டு அந்த போர்வீரர்கள் நிற்கிறாங்க கூடவே ஓடுறாங்க ஓடுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் உடனே வெட்ட சொல்லியாச்சு இப்போ அந்த இளவரசனுக்கு பயம் நடுக்கம் என்ன செய்கிறது அந்த பாத்திரத்தை என்ன வாங்கினான் வாங்கி சுற்றிலும் ஜனங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்திரத்தை கையில் வாங்கிட்டு அந்த உறுதியாக பிடிச்சிக்கிட்டான் பாத்திரத்தை அந்த தண்ணீர் மேலே கவனம் வச்சு மெதுவாக போக ஆரம்பித்தான் அவன் போக 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 பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்களாம் பயங்கரமாக சத்தம் போட்டாங்களாம் அந்த இளவரசனை பிடிக்காதவங்களாம் அவ்வளோ தான் ஏ விழுந்துருச்சு தண்ணி விழுந்துருச்சு கொல்லு கொல்லுன்னு சொல்கிறாங்களாம் சிலர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க நீ உன்னால் போக முடியாது இன்றைக்கி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ திட்டுறாங்க பயங்கரமான காரியங்கள் நடக்கு சிலர் சொல்கிறாங்க ராஜாவே உல முடியும் வேகமாக போகும் ஒன்றும் ஆகாது உனக்கு உயிர் கிடைக்கும் உனக்கு ஒன்று ஆகாதுன்னு தைரியம் மூட்டுக்கிற வார்த்தைகள் பல வார்த்தைகளும் பலரும் பேசி சுற்றி பக்கத்தில் இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறான் போர் செய்வர்களும் போகிறாங்க போகும்போது இவன் பொறுமையாக ஓடி என்ன செஞ்சான்னா அந்த தண்ணீர் சிந்தாமல் மறுபக்கம் போய் சேர்ந்துட்டான் லே லுயார் அவன் போய் சேர்ந்த உடனே சரின்ட்டு அந்த அவனை கூட்டிகிட்டு அந்த பெரிய ராஜா முன்னால் கொண்டு வந்து விட்டாங்களாம் அந்த ராஜா முன்னால் கொண்டு விட்ட உடனே என்னப்பா தண்ணியை கொண்டு போய் சேர்த்துட்டியா ஆமாம் ராஜாவே ஒரு சொட்டு கூட நான் கீழே விழாமல் என்ன செஞ்சுட்டேன் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த ராஜா சொன்னாரான் நீ இந்த தண்ணீரை கொண்டு போகும்போது நிறைய பேர் உனக்கு விரோதமாக பேசினாங்க நிறைய பேர் ஒன்றா என்ன செஞ்சாங்க கிண்டலும் நக்க நக்கல் பண்ணாங்க அதே மாதிரி சிலர் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க உன்னை என்கரேஜ் பண்ணாங்க அப்போ நீ அந்த ஜனங்களெல்லாம் தண்டிக்க யார் யார் உன்னை நக்கல் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்கள தண்டிக்க விரும்புறியோ யார் யார் உன்னை நல்ல என்கரேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறியோ அவங்கள எல்லாம் கூட்டுவான்னு சொன்னாரான் யாரை தண்டிக்கணுமோ நீ தண்டிச்சிக்கோ யாருக்கு நன்றி சொல்லணுமோ நன்றி சொல்லிக்கோன்னு சொன்னாரான் அப்போ அந்த அந்த இளவரசர் சொன்னானா ஐயா நான் போகும்போது யார் என்ன சொன்னாங்கன்னே எனக்கு தெரியாது ஏன் தெரியுமா என் கவனம் பூரா எங்கே இருந்தது அந்த தண்ணீர்லே தான் இருந்தது லேலுயா என் கவனம் பூரா எங்கே இருந்தது தான் இருந்தது யார் என்ன தூற்றுனாங்கன்னு எனக்கு தெரியாது யார் என்ன போற்றுனாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த தண்ணீர் கீழே விழுந்துடக்கூடாதேன்னு தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் ஒழிய மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னார் அப்போ அந்த ராஜா சொன்னாராம் தம்பி இந்த உன்னுடைய ஆத்மா தான் அந்த தண்ணீர் லேலுயா அந்த பாத்திரம் வெறும் சரீரம் தான் இந்த சரீரத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மா இருக்குது இந்த ஆத்மாவை நீ என்ன செய்யணும் கண்ணும் கருத்துமாக நீ பாதுகாக்கணும் இந்த ஆத்மா தான் விலையேறப்பட்டது வாழ்க்கையில் அந்த தண்ணீர் மேலே எப்படி நீ கவனமாக அந்த பாத்திரத்தை இருக பிடிச்சி கொண்டு போனியோ போல் உன் ஆத்மாவே நீ கவனமாக கடவுளை உறுதியாக பிடிச்சி அந்த ஆத்மாவை நீ காப்பாற்றிக்க அப்போ தான் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்க முடியும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டாரான் ஒரு நல்ல கதை தான் ஆனால் பயங்கர அர்த்தம் உள்ளது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் இந்த சரீரம் வேதம் சொல்லுகிறது பவுலப்போசல் சொல்லுகிறான் மண் பாண்டங்களிலே பெற்ற இந்த பொக்கீசம் லூயா அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரே வந்து வாசம் பண்ணுகிறாரு என்று வேதம் சொல்லுகிறது எதற்காக நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க அப்போ அந்த ஆத்மாவை பாதுகாக்க தேவ ஆவியானவரே நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ அவரை நாம் என்ன செய்யணும் உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்போ அந்த பாருங்கள் அந்த பாத்திரத்தை விட்டுருந்தால் அவனுக்கு மரண தண்டனை அந்த பயம் அப்போ விட நமக்கு ரொம்ப பயம் வேணும் என்ன வேணும் என் ஆத்மா பாதாளத்துக்கு போயிடக்கூடாது லே லூயா இந்த சரீரம் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் போயிடும் ஆனால் ஆத்மா அழியாதது ஆத்மாவுக்கு என்றைக்கும் நித்திய வாழ்க்கை உண்டு இந்த உலகத்தில் நாம் மறித்தால் கூட நம்ம ஆத்மாவுக்கு மரணத்துக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் எல்லா மனுஷனுக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆத்மாவை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆத்மாவை காத்துக்கொள்ளனா நாம் செய்யணும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் அல்லேலூயா அதைத்தான் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனம் இப்படி சொல்கிறது பிலிப்பியர் மூன்று பதிமூணு பதினான்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை நோக்கி நான் தொடர்கிறேன் லூயா இப்போ நடந்து முடிஞ்சது சில நேரங்கள் நன்மையான காரியங்கள் நடக்கும் சில நேரம் தீமையான காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி பின்னானவைகளை மறந்து ஒரு தடவை நடந்ததுன்னா அதை நடந்ததை மறந்துடணும் சரி கர்த்தர் அந்த காரியங்களில் எல்லாம் நம்ம விடுவித்து கொண்டு வருகிறவர் அலேலூயா என்ப முன்னானவைகளை நாடி இனி நான் என்ன செய்யணும் கர்த்தர் இதில் என்ன ஏன்ட்டா என்ன எதிர்பார்க்கிறார் லூயா இப்போ அந்த முன்னானவைகளை நாடி கர்த்தர் நம்மை அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நம்ம என்ன செய்யணுமா தொடர்ந்து ஓட வேண்டும் ரெண்டாவது தீத்து ஒன்று ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி இருக்க வேண்டும் லூயா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும் முதலாவது தேவனை பற்றி கொள்ள வேண்டும் ரெண்டாவது வசனத்தை நல்லா பிடிச்சிக்கிடணும் லூயா அப்போ பாருங்க இன்னைக்கு உண்மையான வசனம் உண்மையான வசனம்னா என்ன உண்மையான வசனம்னா இப்போ போலியான வசனமும் இருக்குது லூயா இன்னைக்கு சாத்தா நிறையா போலியான வசனங்களை சொல்லி மக்களை என்ன செய்கிறான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் உனக்கு வீட்டை தருவார் அதை தருவார் இதை தருவார் அப்படின்னு சொல்லி உலகத்திற்கான காரியங்களே சொல்லி ஒரு மனுஷனை ஆண்டோருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அது போலியான காரியம் லேயா வேதம் சொல்லுகிறது ஒன்று குறந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குறந்தியர் பதினஞ்சு பத்தொம்போது சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் அப்போது நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவனை தர நம்மை அழைத்திருக்கிறார் பரம அழைத்தின் அந்த பந்தய பொருள் அல்லே லூயா இப்போ பாருங்கள் வசனத்தை சொல்லிவிட பிசாசி யாமத்த ஆண்டவரையே சோதிச்சாம் பிசாசு என்ன ஆ லூக்கா நாலு பத்து பதினொன்றில் பார்த்து வாசிக்கிறோம் உயரமான ஒரு கோபுரத்தில் கொண்டு போயிட்டு நீர் தாழ குதியும் நீர் கால் கல்லில் இடறாதுபடி தூதர்களை கொண்டு தாங்குவார் வசனத்தை தான் சொன்னான் ஆனால் ஆண்டோருக்கு தெரியும் இந்த வசனத்தில் அவன் ஏமாத்த பார்க்குறான் அலே லூயா ஆமாம் அப்போ அந்த வசனங்கள் மூலமாக சில நேரம் பிசாசுக்கிரியை செய்ய பார்ப்பான் இப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும் உண்மையான வசனம் என்றால் என்ன ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது ஹோல்டிங் ஃபாஸ்ட் த ஃபெய்த் வேர்ல்டு உண்மையான வசனம் அந்த விசுவாச வார்த்தையை உறுதியாக பிடிக்கணும் அலே விசுவாச வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் எபிரேயர் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அப்போ வசனம் எப்போது பிரயோஜனப்படாமல் போகும் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் வசனம் பிரயோஜனம் கிடையாது அப்போ விசுவாசத்தோடு கேட்கணும் விசுவாசத்தோடு வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உலக யுத்தம் ரெண்டாவது உலக யுத்தம் நடக்குது அப்போ என்னென்னா ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் இருந்து லண்டன் மேலே பயங்கரமாக குண்டுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த குண்டுகள் போடும்போது என்ன ஆகும்னா பொதுவாக ஒரு சண்டை நடக்கும்போது குண்டு உழப்போகுதுனாலே அபாய சங்குகள் அங்கே வச்சிருப்பாங்களாம் அந்தந்த இடங்களில் அந்த அபாய சங்குகள் அலரும் போது என்ன செய்ய எல்லோரும் பதுங்கு குழியில் போய் படுத்துக்கிடும் இப்படிப்பட்ட ஒரு இக்காட்டான நிலைமை இருக்கும்போது அங்கே கொஞ்சம் போர் வீரர்கள் அப்போ அதில் ஒரு போர் வீரர் மட்டும் என்ன செய்வாராம் எதை குறிச்சியுமே கவலைப்படாமல் அவர் எப்போமோ அண்டோரை சோதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அப்போ பாருங்கள் எப்பமெல்லாம் அபாய சங்கு ஊதுகிறதோ இவருங்க என்ன செய்வாங்க குழியில் போய் ராத்திரி முழுவதும் அந்த குழியிலே தான் இருக்கணுமா எந்த நேரம் எங்கே விழுமோ என்ன நடக்குமோன்னு பயந்து பலரும் தூங்கவே மாட்டாங்களாம் ஆனால் இவர் மட்டும் என்ன செய்வாராம் நீட்டாக படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிடுவார் பகலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து அங்கங்கே போவாங்களாம் இவரும் நல்லா ஸ்வோத்திரம் பண்ணி ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர்பாடு ஜாலியாக உலாகிக்கிட்டு இருப்பார் இப்போ ஒரு நாள் கேட்டாங்களாம் ஒருத்தர் ஐயா இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிற சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது ராத்திரி கூட இந்த குழியில் உங்கள் பாட்டுக்கு நல்லா குரட்டை விட்டு தூங்குறீங்களா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலு அந்த வசனத்தை சொன்னாராம் இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆமை எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்காருப்பா இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு நாளும் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் என்னை கைவிடுகிறவரும் அல்ல லேலூயா அதுதான் விசுவாசத்தோடு வசனத்தை பற்றி கொள்ளுகிற அனுபவம் அமேன் அப்போ அந்த விசுவாசத்தோடு வசனத்தை அவர் பற்றி கொண்டதுனால ஒவ்வொரு நாளவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா தூங்குறாரு எந்த நிலைமையில் இருந்தாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அதுதான் விசுவாசம் தானியல் தானியல் வாசின சாத்ராக் மேஷாக் ஆபத்தின அக்னி சூழல நீர் போட்டாலும் கூட எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்போ அந்த விசுவாசம் இருக்கிற பொழுது தான் அந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே உண்மையான வசனத்தை என்ன செய்யணும் முதல்ல நல்லா பற்றி கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவது பார்க்குறோம் நன்மையை பற்றிக்கொள் நன்மையை பற்றிக்கொள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ரோமர் பனிரெண்டு ஒன்பது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் லே லூயா தீமை செய்வதை வெறுத்து நன்மை செய்வதை நாம் என்ன செய்யணுமா பற்றி கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தேழு சொல்லுகிறது நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நாம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது அல்ல இல்லையா பாருங்கள் இன்றைக்கி மைக்கேலுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அவருக்கு வந்து பண தேவை அந்த டைமில் பாருங்கள் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஹெல்ப் எப்படி கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சங்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரம் புரட்டுறதே ஏடிஎம்மில் சில நேரம் பாதி நேரம் ஒர்க் ஆகாது கையில் காசு இருந்தால் கூட எடுக்க வழி இருக்காது அந்த நேரத்தில் போய் ஏர்டியா கடன் கேட்டால் கூட அவன் என்ன செய்வான் இல்லைம்மா இல்லை இல்லுவா இப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டு லட்சம் கிடைக்குன்னா எவ்வளோ பெரிய அற்புதம் அது அந்த அற்புதத்தை நினச்சி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் எப்பவுமே தேவனுக்கு பாருங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் கற்றுக்கு தெரியாமல் நடக்காது அந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்ம செய் அவர் செய்த உதவிகளை நினச்சி துதிக்கும் போது அவர் மையமைப்படுவார் அல்லே லூயா பாருங்கப்பா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இரா இப்போ அவருக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ரெண்டு லட்சம் வேணும் இப்போ அந்த சகோதரன் மனசில் அண்டர் எவ்வளோ அருமையாக பேசியிருக்கிறார் பாருங்க எவ்வளோ வேணுனாலும் எடுத்துக்கிடுங்கப்பா அல்லே அப்போ அந்த நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்கள் செய்யும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார் அல்லே லோயா ஏன்னா அது வசனம் அப்படி சொல்லுது நன்மையை பற்றி கொள் நம்ம நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் சிலருக்கு வரங்க சில தேவையில்லாத காரியத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒண்ணுக்கு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பிடிச்சிக்கிட்டு அவள் என்ன அப்படி சொல்லிட்டா அவளை நான் விடுவேண்ணா ரெண்டில் ஒன்று நான் பார்க்காம விட மாட்டேன் அது அதை பிடிச்சி உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வைராக்கியங்கள் வீண் கோபங்கள் பொறாம எரிச்சல் தேவையில்லாதெல்லாம் பற்றி கொண்டு இருக்கிறோம் ஆனா நன்மை செய்வதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா அல்லேலூயா அப்போ நன்மை ப செய்ததை நாம் பற்றி கொடுப்போம் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அல்லே லூயா அதான் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அருமையாக அந்த வசனம் சொல்லுது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அப்போ நீ என்ன செய்யணும் நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் உன் தேவனுக்கு முன்பாக நடப்பதை காட்டில் வேறு என்னத்தை ஓண்டை கேட்குறாரு ஆண்டவர் கேட்குற இன்றைக்கி அதுதாங்க வேறு ஒன்றும் கிடையாது நீ நீ கொண்டு ஆட்டை கொண்டு வா அதை கொண்டு வா உன் வீட்டில் இருக்க பணத்தை கொண்டு வான்னுமே கேட்கறது இல்லை அவர் என்ன செய்யறது நீ நல்ல மனுஷனாக இரு நன்மை செய் நாலு பேருக்கு நன்மை செய் அதை தான் அருமையாக அந்த வசனம் சொல்லுகிற நியாயத்தை செய் அநியாயத்தை செய்யாத உனக்கு ஒரு ஆளுக்கு நியா ஒரு காரியம் ஒன்றில் வரும்போது அது நியாயமான காரியமாக செய் அநியாயமாக செய்யாத இறக்கத்தை சிநேகி இறக்கம் காட்டு மற்றவங்களுக்கு இறக்கம் இரக்கம் செய்பவர்களுக்கு இறக்கம் கிடைக்கும் அல்லே லூயா இப்போ நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும் இரக்கத்தை சிநேகினு சொல்கிறார் ஆண்டோர் நம்மை நேசித்ததுனால தான் அவர் பரலோகத்தை விட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்தார் அல்லே லூயா அதே போல் நாமும் மற்றவங்க காரியங்களில் இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கடைசியில் மனத்தாழ்மை எந்த நிலைமை எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யாவானாலும் சரி எவ்வளோ உயரமான உச்சிக்கு போனாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் அலையலுயா ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என் கையின் பிரயாசத்தினாலே எனக்கு இந்த வேலை கிடச்சி என் பிரயாசத்தினால்தான் நான் முன்னுக்கு வந்தேன் என் தொழில் அதனால தான் இப்படி முன்னு சொல்லவே கூடாது அல்லே எல்லா ஆண்டோடைய கிருபை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சிலருக்கு கொடுக்குறார் அப்போ அதை நாம் என்ன செய்யணும் தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மை அப்போ நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதைக்கா வேற எண்ணத்தைப்பா உண்டை கேட்குறார் வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க வேற என்னத்தை கேட்குறார் அல்லே லூயா அப்போ அந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற நன்மை செய்யுங்கள் நன்மையை பற்றி கொள்ளுங்கள் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அது என்ன சொல்லுக ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் ஒருத்த என்ன தீமை செஞ்சாலும் அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் எப்போதும் நன்மை செய்யுங்கள் அல்ல இல்லையா அப்ப எப்பொழுதும் சிலருக்கு பாருங்க சில ஆள் வந்து தேவையில்லாம ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார்னா பழி வாங்குகிறது தான் நம்ம மனசில் இருக்கும் எப்படி அவன் எனக்கு செய்யலாம் எனக்கு அவன் தீமையை செஞ்சிட்டான் நானும் அவனுக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் இது மனுஷ புத்தி மனுஷ புத்தி பழி வாங்கக்கூடியது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறுகனத்தை காட்டா அதுதான் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுது தீமைக்கு தீமை செய்யாத அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் தீமைக்கு தீமை செய்யாத எப்பொழுதும் நன்மை செய் தீமை செய்தவனுக்கும் நன்மை செய் முடியுமா முடியுமா கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் அல்ல லூயா அருமையான ஒரு கதை உண்டு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஏழை விவசாயியும் ஒரு பெரிய பணக்காரன்னு இருந்தாங்களாம் பக்கத்து பக்கத்து வீடு ஏழை விவசாயி இந்த வீட்டில் இருக்காருன்னா அடுத்த வீட்டில் பெரிய பணக்காரன் அப்போ அந்த ஏழை விவசாயி என்ன செஞ்சார் கொஞ்சம் ஆட்டுக்குட்டிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த ஆட்டுக்குட்டிகளை வளர்த்து அதுக்கு வேண்டிய புல் எல்லாம் போட்டு அவர் சமாதானமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் பணக்காரன் என்ன வேட்டை நாய்களை வளர்த்துக்கிட்டு இருந்தானா அவனுக்கு வேட்டைக்கு போகிறது ரொம்ப பிரியம் ராத்திரியான நாய்களை கூப்பிட்டு வேட்டைக்கு போவான் பகலில் வீட்டில் கொண்டு நாயை விட்டுருவான் அந்த நாயை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்னு கட்டி போடவே மாட்டான் அப்போ அந்த நாய் கட்டி போடலன்னா எனக்கு சும்மா இருக்குமா அது பக்கத்து காம்பவுண்டில் ஏறி குதித்து அங்கே உள்ள ஆட்டுக்குட்டிகளைலாம் விரட்டி செதறடித்து அதை கடித்து காயப்படுத்தி சில நேரங்களில் சில ஆட்டுக்குட்டிகளை கடிச்சு கொண்டே போட்டு இந்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐயோ இந்த பணக்கார்ட்டு போய் சொன்னார் ஐயா உன் வேட்டை நாய் வந்து இப்படி ஆட்டுக்குட்டியெல்லாம் கடிக்குது கொஞ்சம் அதை கட்டி போட முடியுமா ஒன்று அவன் பணக்காரன் சொன்னான்னா அவனுக்கு இந்த ஏழையை பார்த்தாலே ரொம்ப எரிச்சல் இவன் என்ன வரிய ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான் அப்படின்ட்டு ஐயா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாப்பையா நாயை நான் என்ன செய்ய மாட்டேன் கட்டிலாம் போட மாட்டேன் நீ வா ஆட்டுக்குட்டியை நீ பத்திரமா வச்சுக்க நீ பத்திரமா உன்னுடைய பொருளை நீ தான் பத்திரமா பாதுகாத்துக்கணும் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டான் அப்போ அந்த பணக்காரன் அடாவடி பேர்வழி அந்த ஊரில் எல்லாருக்குமே அவனை பிடிக்காது அவன் எப்போ பார்த்தாலும் அராஜகம் பண்ணுறாள் அப்போ இவன்கிட்ட சண்டை போட்டு ஒன்றுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்போ அதற்காக இவன் என்ன செய்ய முடியும் அவன் செய்கிற தீமைக்கு எதுவும் செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது பல நாட்களாக உபத்திரவன் அவன் ஒன்றுமே பண்ண முடியலை என்ன செய்யணும் அவன் சோர்ந்து போயிருக்கமா அந்த ஊர் தலைவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ நிறைய பேர் போய் சொல்லியிருக்காங்க இப்படிலாம் அந்த பணக்காரன் இப்படி அட் அநியாயம் பண்ணுறான் இவனை கேட்குறதுக்கு ஒன்றும் முடியல என்ன செய்கிறது அப்படின்னு அப்போது இந்த ஆட்டுக்குட்டிகளை கடிக்கிற வாரமும் அவருக்கு போயிடுச்சு அப்போ ஒரு நாள் என்ன பண்ண அந்த ஏழை விவசாயியால் முடியல ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியே கடிச்சு தான் என்ன பண்ண முடியும் அதனால் எப்படியாவது இதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு ஜோம் பண்ணிவிட்டு அந்த ஊர் தலைவரை பார்த்து பேச போனாரான் அந்த ஊர் தலைவரை பார்த்து ஐயா என் பக்கத்து வீட்டில் ஒரு பணக்காரன் இப்படி இருக்கிறான் வேட்டை நாய்களை வச்சுருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அந்த நாய் வந்து ஏதாவது உபத்திரவத்தை கொடுக்குது அந்த நாயை கட்டி போடுனா கட்டி போட மாட்டேங்கிறான் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்யன்றான் அப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அதனால் அவன்கிட்ட போய் பேசி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை நீங்கள் தான் இதில் ஏதாவது நியாயம் செய்யணுன்னே அந்த ஊர் தலைவர் நல்ல மனுஷன் அவரும் ஒரு கடவுளுக்கு பயந்தாள் அவர் சொன்னாராம் நீ வா பக்கத்து கூட எப்பவும் சமாதானமாக இருக்குன்னு விரும்புறியா இல்லை எப்பவும் சண்டைக்காரனாகவே இருக்குன்னு விரும்புறியான்னு ஒரு கேள்வி கேட்டாரான் அப்போ அந்த விவசாயி சொன்னானா ஐயா அவன் ஒரு சாதுவான ஆள் யார்கிட்டையும் சண்டைக்கு போக விரும்பாத ஆள் அப்போ அவன் சொன்னானா ஐயா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சமாதானமாக இருந்தாதானையா நமக்கு வாழ்க்கை நல்லா போகும் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அதுக்கேற்றால நான் ஒரு வழி சொல்கிறேன் அதை நீ கேட்குறியான்னு ஒரு தலைவர் கேட்டாரான் சரி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே ரெண்டு மூணு நாள் ரெண்டு இந்த வாரத்தில் அந்த பணக்காரனுடைய மகனுக்கு மகளுக்கு பிறந்த நாள் வருது இதுக்கு நிறைய பேர் என்ன செய்வான் அவன் வெளியே இருந்தெல்லாம் ஆட்களை கூப்பிடுவான் நீ அந்த நாளில் என்ன செய் உன் ஆட்டுக்குட்டியில் நல்லா பெற்ற ரெண்டு ஆட்டுக்குட்டி அவனுக்கு பரிசாட்டு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரான் விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏற்கனவே நிறையா ஆடுகளை அந்த நாய் கடிச்சு கடிச்சு போட்டு போகுது இவர் என்னென்னா இப்படி ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு இருக்கிற ஆட்டுக்குட்டியும் கொண்டு கொடுங்கிறார நான் என்ன செய்வேன் கடவுளே எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல சரி அவர் சொல்கிறபடி தான் செய்வோன்ட்டு இந்த பிறந்த நாளும் வந்துச்சு ஆனால் இவரெல்லாம் கூப்பிடலை இவரெலாம் கஷ்டப்பட்ட ஆளு இவர் என்னத்தை தருவார் இவர் தேவையில்லைன்னு இல்லைன்னு அவன் கூப்பிடவும் இல்லை ஆனால் எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க ஃபங்க்ஷனெலாம் முடிஞ்ச பிறகு இவன் பார்த்தானா அவன் கிடையிலிருந்து நல்ல அருமையான அழகான ரெண்டு ஆட்டுக்குட்டியை எடுத்தான் எடுத்து அந்த வீட்டில் போய் கதவை தட்டினானான் உடனே பணக்காரன் வந்தானான் என்னப்பா இன்றைக்கும் நாய் கடிச்சிருச்சா அதுக்காக நான் ஆட்டுக்குட்டியை தீட்டு வந்துக்கா போப்பா உனக்கு வேறு வேலையே இல்லையா போப்பா போப்பா நீ கதவை கூட்டப்போனானான் உடனே இல்லை ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் மகளுடைய பிறந்த நாள் நான் அதுக்கு இந்த ஆட்டுக்குட்டியில் உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பணக்காரனுக்கு நம்ப முடியல என்னது பரிசாக கொண்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு கதவை துறந்தான் திறந்த உடனே உள்ளேருந்து அவனுடைய மகள் ஓடி வந்தாளான் அவளுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்பா இந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இதை பரிசாக கொண்டு வந்திருக்காங்களே எனக்கு இது வேணும்னு அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு அது உள்ளே ஓடிடுச்சான் உடனே தான் அந்த பார்த்தா நான் என்னடா இது பரிசு கொண்டு வந்தால் மக தீட்டு போயிட்டாளே ஆனாலும் அந்தால் சரிப்பா பரவாயில்லப்பா போ அப்படின்னு கதவை பூட்டிட்டாள் விவசாயிக்கு ஒன்றும் புரில்ல ரெண்டு ஆட்டுக்குட்டியை கொடுத்தோம் ஒரு நன்றி கூட சொல்லலை கதவை பூட்டிகிட்டு உள்ளே போயிட்டானே அப்படின்ட்டு அவருக்கு துக்கமாக இருந்தது பாருங்கள் இந்த நற்செயல் அந்த பணக்காரை மனசில் பேசிக்கிட்டே இருந்தது லூயா அப்போ அந்த பணக்காரை மகளுக்கு ரொம்ப ஆசை இந்த ஆட்டுக்குட்டியை வந்து அவளுக்கு ரொம்ப அதுக்கு மேலே ரொம்ப இதாகி போச்சு அதுக்கு ஒரே பா இது உணவு அதை பாதுகாக்கிறது இது கடைசியில் அப்பாட்ட சொல்லிட்டா எப்பா நாய் இருக்குது நாயெல்லாம் என்ன செய்யக்கூடாது திறந்து கூட கூடாது கட்டி போடுங்க சங்கிலியை வச்சு கட்டி போடுங்க என் ஆட்டுக்குட்டிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டாலும் இவருக்கு வேறு வழி இல்லை மகா சொன்னால் கேட்டு தானே ஆகணும் நாயை கட்டியாச்சு இப்போ நாய் தொந்தரவு ஐயாவுக்கு இல்லை இப்போ அலையலூயா அப்போ நாய் வெளியே வரவே இல்லை பகலில் விவசாயிக்கு ஒன்றும் புரியல என்னடா நாய் வரவே இல்லையே அப்படின்ட்டு அவரு தைரியமாக சமாதானமாக இருந்து கொஞ்சம் நாளாச்சு பணக்காரன் மன மனசில் மனசாட்சி பேச ஆரம்பிச்சு நீ எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறா ஆனால் அவன் உனக்கு என்ன செஞ்சான் நன்மை செஞ்சுருக்கிறான் ஆட்டுக்குட்டியே பரிசாக கொண்டு வந்தேன் நீ அவனுக்கு என்ன செஞ்சா அப்படின்னு கேட்ட உடனே அவன் மனசு உடஞ்சி போய் ஒரு நாள் அவன் மனசாட்சியில் ஆண்டோர் பேசின உடனே விவசாயி வீட்டுக்கு வந்தானான் வந்த உடனே ஐயா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் எதுக்கையாக வந்திருக்கீங்கன்னு கிட்ட மன்னிப்பு கேட்டணும் நான் எவ்வளவோ தீமை செஞ்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு எப்படி உனக்கு நன்மை செய்ய இருதயம் வந்தது அதை நினச்சி என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொன்னாரான் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அலே லூயா தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அதனால் அவங்களுக்குள்ள பிறகு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் பணக்காரன் வீட்டிலருந்து அவனுக்கு வேண்டிய எல்லா பொருட்கள் கொடுக்கறது அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பெர்மனண்டாக நண்பர்கள் ஆகிட்டாங்க அல்லே லூயா அதைத்தான் வசனம் சொல்லுகிறது தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஆமீன் அல்லே லூயா அதே தான் ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிங்க ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சு நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்ய பற்றி கொள்ள வேண்டும் கடைசியாக பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் ஆசனம் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தைந்து உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் இன்னைக்கு யோசித்து பாருங்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்குது அல்ல இல்லையா உனக்குள்ள இருக்கிறத பற்றி கொள்ளி ஆண்டோர் சொல்கிறத எனக்குள்ள என்ன இருக்குது ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவுக்குள்ளே என்ன இருக்குது லேலுயா விசுவாசம் லேலுயா கர்த்தரை பற்றுகிற விசுவாசம் நம்ம அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் உறுதியாக பிடிச்சிக்கிடணும் அலேலூயா தேவனை நம்புகிற நம்பிக்கை அசையாத ஒரு விசுவாசம் அது மட்டும் இல்லை நமக்குள்ளே என்னொன்று இருக்குது என்ன தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர் லேலுயா சத்திய ஆவியாகிய தேற்றார் நமக்குள்ளே இருக்கிறார் அவரை நாம் பற்றி பிடிச்சிக்கிடணும் லேலுயா அவரை பற்றி பிடிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா ஜீவ கிரீடத்தை தருவார் அல்லூயா இப்போ ஜீவ கிரீடம் அதுதான் நமக்கு முக்கியம் நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் செய்த வாக்கு தத்துவம் இப்போ அவருடைய நம்ம உனக்குள்ளதை பற்றி கொண்டு உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பிடிச்சிக்க உனக்குள்ளே இருக்கிற பரிசு தாவியானவரை பிடிச்சிக்க அவரு தான் உனக்கு உதவி செய்கிறவர் அல்ல லூயா இப்போ அந்த நாளிலே நாம் பற்றி கொள்வதை குறித்து பார்த்து முதலாவது யாரை பற்றி கொள்ள வேண்டும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் ரெண்டாவது உண்மையான வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும் மூன்றாவது நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் நான்காவது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பற்றி